வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வீழ்நாள் படாமி நன்றாற்றின் வள்ளுவன் சொல்லுவான், ஆற்றுதலும் சொல்லாமே வீழ்நாள் படாமி நன்றாற்றின் நல்லபடி செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னா, அதனைய வாழ்நாள் வழிக்கணும். அது ஓடுகின்ற காற்று வாழ்க்கை, அது பெரிய விஷயம் இருக்கும். தூய்மை தடையில்லாம பூஜை செய்து வந்தால், வீழ்நாள் படாமல் நாள் வீணாக்காமல் பூஜை செய்து வந்தால் அது வாழ்நாள் வழி அடைக்கும் கல். குருமத்தியில போய் அப்படியே அடங்கிடும். வழி அடைக்கும் கல் சுழிமனை கதை திறந்து காத்து உள்ள போய் அடங்கிடும், காத்து அடங்கிடும். அது பெரிய வார்த்தை, அது பூஜை செய்தாதான் கிடைக்கும். வள்ளுவ பெருமானை கேட்டேன், இப்படியெல்லாம் இருக்கு, நான் என்ன கேள்வி என அருட்சியம் வீழ்நாள் படாமல் நன்றாற்றின் ஆற்றுதல் இல்லை நன்றாற்றின் அவதருன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். குருமத்தி ஒடுங்கினா அந்த காற்று வெளியே வராது. இங்கே என்னதான் மூச்சு காத்து அடிக்க வச்சுதான் வெளியே போயிடும். ஆகவே நீங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறியே, இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு அகத்திய சன்மாத சங்கத்தில். இது போன்ற வாரந்தோறும் வியாழக்கிழமை ஏதோ நடைபெறுகின்ற இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். இங்கே பல லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் பசியார இடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த புண்ணிய ஸ்தலத்தில் எங்கள் அன்பர்கள் எல்லாம் அன்னதானம் செய்து செய்து கை புண்ணியம் என்று உரை மீறி இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதே புண்ணியம். இங்கே ஆண்கள் பெண்களுமாக இரவு பகல் பாராது துண்டிச்சிறார்கள். அவரை பார்ப்பதே உங்களுக்கு புண்ணியம். அவருடைய அவரை பார்ப்பது புண்ணியம். அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு சாப்பிட கொடுத்தா இன்னும் புண்ணியம்தான். அது அவ்வேறுபட்ட புண்ணியவான்கள் அவ்வேறுபட்ட புண்ணியவான்கள் உங்கள் கையில் ஒன்று உணவு தரப்போகிறார்கள். அதான் ஞான பண்டிதரும் அகத்தியசனையும் பூஜை செய்த உணவு. அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்தி, ஏனும் என்னுடைய அறியாமையின் காரணமாக போதிய கல்வி இல்லாதவன் நான், ஏதோ சில குறைகள் என்னோட பேஜ் என்னுடைய கருத்துக்களில் சில குறை இருக்கும், மூடத்தனமாக இருக்கலாம், மூர்க்கத்தனமாக இருக்கலாம். அதை கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.